சென்னை நம்ம பார்க்க போகிறது மார்வல் ஸ்பைடர்மேன் சீசன் 1 எபிசோட் 0 ஸ்பைடர்மேன் ஆரிஜின். அப்புறம்னா நம்ம நியூயார்க் சிட்டியோட வானத்தை காட்டுறாங்க. அங்கே நம்ம ஸ்பைடர்மேன் வெப் ஓட்டு பார்ந்து போக, ஹா எனக்கு மட்டும் போன வாரம் எனக்கு ஒரு அதிசயம் இருந்துச்சு ரைட் உடனேட்டா. அப்படி என்ன அதிசயம்னு கேட்டிங்கன்னா, அந்த நான் அப்போ தான் எனக்கு இந்த பவர் கிடச்சிச்சு, அது எனக்கு முடிந்தான் இருந்துச்சு அப்படின்னு சொல்ல, அது எங்கேன்னு கட்டுறாங்க, நம்ம ஆளுங்கெல்லாம் ஒரு இடத்துக்கு போயிருக்காங்க, அந்த இடத்துல இருந்துச்சு. என்ன இடம்னு பார்த்தா நம்ம ஆஸ்கார் இண்டஸ்ட்ரீஸ், அங்கே தான் அங்கே தான் நம்ம தலைமை படிக்கிற ஸ்கூலில் ஒரு டூர் கூட்டிகிட்டு போயிருக்காங்க. அங்கே போன அங்கே செக்கிங் ஆஃபீஸர்கிட்ட நம்ம ஆள், அவர் வந்து பீட்டர் பார்க்கர் தானே அப்படின்னு கேட்டிருக்கு. ஆமாம், பி ஃபார் பொட்டாசியம், கா ஃபார் கட்டாசியம் அப்படின்னு பேசியிருக்கானா, டே போடா போடா அப்படின்னு அவர் காடை கொடுத்தனு சொல்கிறார். ஒரு காடை வாங்கிட்டு ஓ ஏ ஊ யா அப்படின்னு ஆடிக்கிட்டு இருக்கிறேன். அப்போ அங்கே ஒருத்தன் வந்து, ஹாய் பீட்டர், என்னென்ன பயமுத்த பார்க்குறியா, இவன் தான் ஹஸ்பண்ட், ஹாரி ஹஸ்பண்ட், இவன் நம்ம பீட்டர் பார்க்கரோட ஓன் ஃப்ரெண்ட். அப்போ நம்ம ஆள், உனக்கு இதுவாகவே இல்லையா, நீ ஒரு அறிவியல் மன்னன் அப்படின்னு கேட்காரு. உனக்கு உங்கள் அத்தை வீட்டுக்கு போனால் எப்படி இருக்குமோ அதே மாதிரி தான் எனக்கு இந்த இண்டஸ்ட்ரிக்கும், ஏன்னா அது அவங்க அப்பாவோட இண்டஸ்ட்ரி அப்படின்னு நம்ம ஆள் போயிட்டுருக்க. அங்கே பார்த்தா ஸ்பைடரை பார்த்து நம்ம ஆள் கச்சக்குன்னு ஃபோட்டோ எடுக்கிறான், அதுக்கு பயந்து தெரிச்சு ஓடியே போயிடு. அதுக்கப்புறம் அங்கே போய் ஆ என்ன நடக்குது ஐயா, அது நடக்குதா இது நடக்குதான்னு கேட்க, சார் பிடிச்சி இழுத்து அதெல்லாம் கேட்டாலும் செருப்பால் அடிப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு வச்சு, ஹாரி ஹஸ்பண்ட் நீ பேசணும், என் பையனுக்கு கம்பெனி கொடு அப்படின்னு அவருக்கு பேசிக்கிறார். பீட்டர் பார்க்கருக்கு, லிஸ் நீ கொஞ்சம் கம்பெனி கொடு, ஓகே ஓகே சார் அப்படின்னு சொல்ல, அப்படியே அந்த சரி காட்டினா ஒருத்தர் ஒரு கச்சப்பத்தக்கத்தக்கத்தான் பேசிக்கிட்டு இருக்கு. அவருக்கு முன்னாடி நம்ம தலைவன் பேசுவேன். அதுக்கப்புறம் அஞ்சு இது இருக்குன்னு சொல்ல, நம்மளுக்கு ஒவ்வொன்றா சொல்லியிருக்கேன், அவசரம் கொடுக்கணும் அவசரம் கொடுக்க, அதுக்கு மேலே அவசரம் கொடுக்க அப்படின்னு சொல்லிட்டு அங்கே பார்த்தா ஒரு ஸ்பைடர் வருது. அப்போ அந்த மிஷினை யாராக ட்ரை பண்ணீங்கன்னா அந்த சார் கேட்க, ஆ ஹஸ்பண்ட் நீங்கள் ட்ரை பண்ணீங்கன்னு கேட்க, நம்ம ஹாரி ஹஸ்பண்ட் தான் ரொம்ப அதிகம் மன்னனாச்சு, அதனால் பீட்டர் பார்க்க ஃபஸ்ட் ட்ரை பண்ணட்டும் அப்படின்னு சொல்லி கொடுத்துருவேன். நான் டென்ஷனோ டென்ஷன் எல்லாத்தையும் அந்த சயின்டிஸ்ட்டுக்கு. அதுக்கப்புறம் இங்கே போய் கை வைக்கும்போது நம்ம தலைவன் கையில் தான் ஒரு ஸ்பைடர் பச்சக்குன்னு போட்டுதா. அப்போ நம்ம பாத்ரூம் வந்து அப்படின்னு பாத்ரூம் போடுறேன். அப்போ நம்ம ஹாரி, ஐயோ அந்த சைடு தான் கன்ஸ்ட்ரக்ஷன் வேலை நடந்துக்கிட்டு இருக்கே அப்படின்னு சொல்ல, நம்ம ஆளு போய் நின்றுக்கு, எம்மா எம்மே அத்தா பாட்டி தத்தா அப்படின்னு புலம்பிகிட்டு இருக்கேன். பா டே 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 பப்ளிக்டா அப்படின்னு சொல்ல சொல்ல ட்ரெஸ்ஸெல்லாம் கழட்டி போட்டுறேன். போட்டு அந்த இருக்க டிஷ்யூவை அப்படியே கழட்டி போட்டு அது பார்த்தா இவங்க கையில் ஒட்டிக்குது. சரி அப்படியே நடக்கலான்னு இருந்தா, நம்ம என்ன கடி வாங்காத ஆடா இல்லை, போனால் தான் ஒரு திறனாய் கட்சி அப்படின்னு சொல்லிக்கிட்டே நடக்கிறேன். அப்படியே மேலே நின்றேன். அம்மா ஆத்தான்னு கத்தா, அங்கே நம்ம ஹாரி பீட்டர் பீட்டர் டே பாண்டே அப்படின்னு வந்துடுறானா. அப்போ நம்ம மாதிரி மேலே உட்காந்துட்டு அவன் போனக்கப்புறம் டபக்கடின்னு கீழே வந்து தெரிச்சு ஓடுறேன். இப்போ அங்கே இருக்க சிலையெல்லாம் பார்த்து, பயப்படாத பீட்டர், ஒன் ஃபார் ஜஸ் எம் அசபச பேசிட்டு ஏதோ நான் சமாளிக்க முடியும்னு அப்படியே ஓடி போயிடுறேன். நம்மளால் அப்படியே நம்ம தலைவர் அப்படியே ரோட்டில் வந்து போயிட்டேன். அது இது என்ன ஸ்பைடர் கிடச்சிச்சு, ஆனால் அந்த அளவுக்கு அந்த ஆப்ரேஷனில் வச்சு அந்த ஸ்பைடர்மேன் இல்லை. அப்போ நம்மளுக்கு ஏதோ ஒரு கிருனாக்கு. அதுக்கப்புறம் கார் மேலேருந்து ஜம்ப் பிடிச்சிட்றான். என்னன்னு பார்த்தா நம்மளுக்கு ஸ்பைடர் சென்ஸ் ஆகாது, ஜம்ப் அடிச்சிடுறான் கார் வரதுலாம் தெரிஞ்சு. அதுக்கப்புறம் அப்படியே போய் சார் மேலே உட்காந்துக்க பார்த்துட்டு எல்லாம் ஏ அங்கே பாருங்க குரங்கு வித்தை காட்டுறான் அப்படின்னு சொல்லிட்டு அவனே எல்லாரும் பிடிக்க ஆரம்பிச்சுறாங்க. அதுக்கப்புறம் அவன் ஆன்சர் போனால், ஐ ஃபோன் எடுத்துருவாங்கப்பா இவனை பிடிச்சி நம்ம லைக்ஸ் எல்லாம் அள்ளிடலான்னு பார்த்தா நம்மளி விடுவானா எஸ்கேப் ஆகி உள்ளக்கு போயிடுவேன் சோட்ட அப்படி மாதிரி. அதுக்கப்புறம் ஓ எனக்கு ரொம்ப ஸ்ட்ரென்த் கிடச்சிச்சு அப்படின்னு சொல்லிட்டு அவன் வீட்டுக்கு வந்து, ஆ இது எனக்கு கிடச்சிச்சு அது எனக்கு கிடச்சிச்சின்னு வீடியோ எடுக்க ஆரம்பிச்சிடறான் சார். அப்படி இப்போ பொட்டாம சப்பா பொட்டாம அப்படின்னு வீடியோ எடுத்துக்கிட்டுக்கானா. அதுக்கப்புறம் ஸ்பைடர் இருக்கும்போதுமா தேவை வெப்பு, அதை செய்ய உட்காருவோமா அப்படின்ட்டு வெப்பு அதை டக்குன்னு உருவாக்கிடுவோம். ஆனால் எனக்கு தான் லேட் ஆகுது அப்படின்னு சொல்லிட்டு ரூமையே அலங்கோலப்படுத்தி இருப்பான் தலைவன். அதுக்கப்புறம் சரி டெஸ்ட் பண்ணி பார்த்துருவோம் அப்படின்னு வெப்பு விட்டா வெப்பு பாலா மாதிரி வருது. ஐயோ சரியான நேரம் இல்லையே அப்படின்னு நம்மளை திருப்பி போயிட்டு ரூம் என்னெல்லாம் அலங்கோலப்படுத்த முடியுமோ அதெல்லாம் பண்ணிக்கிட்டிருக்கேன். அப்போ சக்குன்னு மெத்தமாக உட்காருறேன், பாக்ஸிங் க்ளவுஸ் எடுத்து அடி அடின்னு அடிக்கிறேன், அதை போட்டு டார்ச்சர் பண்ணுறேன். அதுக்கப்புறம் ஒரு ஈயை பிடிக்கிறேன்ட்டு ரூமே பச்சக்கு பச்சக்குன்னு அசிங்கப்படுத்திட்டு இருக்கிறேன். அதுக்கப்புறம் அவன் மூஞ்சிலேயே வச்சுக்கிட்டு பார்த்து தூங்கிட்டேன் என்ன வாழ்க்கைன்னு சொல்லிட்டு. அதுக்கப்புறம் சரி போட்டு டெஸ்டிங் பண்ணி பார்க்கலாம், ஆனால் ரோட்டில் விழுந்து கிடந்தால் பீட்டர் பார்க்கலாம் தெரிஞ்சால் செருப்பு கழட்டி அடிப்பாக்கி அதனால் மூஞ்சில் ஒரு மாஸ்க் போட்டுக்கலாம், வெப்பை விட்டே பாஸ்க்குமே செஞ்சிடறேன். அதுக்கப்புறம் பறந்துட்டு போகிறேன், ஆ ஜாலி ஜாலின்னு சொல்லிட்டு போகிற தம்பிக்கு ஒழுங்காக லேண்டாக தெரியலே ரங்கனாவா அப்படின்னு போய் செவுத்தில் ஏறிச்சு மாண்டா ஒஞ்சிச்சு. அதுக்கப்புறம் செவுத்தில் ஏறிக்கிட்டு அப்படியே தலைமை கீழே இறங்குறேன் அப்பா அப்படின்ட்டு கீழே இறங்கிட்டு
எனக்கு ஒரு பேர் வேணுமே, அஞ்சு ஸ்டெப் அதுக்கும் தான் நல்லாயிருக்கும் அப்படின்னு யோசிச்சுக்கிட்டே போயிட்டுருக்கானா. அப்படி அங்கே ஒரு ஆண்டி, ஜோசியம்பா ஜோசியம் கை காட்டுப்பா நல்லா சொல்கிறேன் அப்படின்னு சொன்னானே நம்ம தலைவன். அதெல்லாம் நம்பிக்கையில் பாட்டி அப்படின்னு சொல்ல அவள், நீ இனிமேல் நல்லா பெருமைப்பட போகிறேன்னு சொன்னான். ஆ சரி இனிமேல் சொன்னான்னு சொன்னு சொல்ல கையை நீட்டுப்பா அப்படின்னு சொன்னேன். கையை நீட்டினோன்னா அது மேலே வெப் அடிச்சிருது, ஐயா ஐயோ அப்படின்னு சொல்லி நம்மால் இந்த வேப்பு எப்போ போகும் தெரியலையே. சரி அது எனக்கே தெரியும், அதே மாதிரி தான் எனக்கு அதுவும் இங்கே வந்துச்சு. நான் அந்த ஆன்ட்டிக்கிட்ட புகார் பண்ணிக்கிட்டிருக்கேன். அதுக்கப்புறம் அப்படியே நம்ம ஆளோட மூஞ்சிலேருந்து அந்த மாஸ்க்கு போயிட்டு அதுக்கப்புறம் ஓடிடுறேன். டே பத்து நாள் கொடுத்துட்டு போகலாம் அப்படியே நான் அந்த ஆன்ட்டிக்கிட்ட தர முடியாதாண்டி அப்படியே ஓடி போயிருக்கேன். நம்மளுக்கு சூப்பர் ஹீரோ ஐட்டமா அப்படின்னு நம்மளுக்கு இந்த உனக்கு சூட்டு வேணுமே அப்படின்ட்டு ஹீரோ பூரா ஆராயிறேன். ஐயோ ட்ரெஸ்ஸு ட்ரெஸ்ஸு கெட்டு வந்து அதுக்கப்புறம் ஒரு ஜட்டியும் டவுசரையும் போட்டு வந்து, ஓ இது நல்லாக்கா நல்லா இல்லை, அடுத்து ஏதோ சொட்டரை போட்டு வந்து இது நல்லாக்கா கேவலமாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு இன்னும் ஏதோ ஒரு நல்லா கேவலமாக இருக்கும் போது ஒரு ட்ரெஸ்ஸை போட்டு வந்து அது யார் ஒரு ட்ரெஸ்ன்னு பார்த்தா நம்ம ஆன்ட்டிமே ஒரு ஸ்கர்ட்டு, ஐயா ஐயோ ஆன்ட்டிமே அதை நான் பார்க்கவே இல்லை அப்படின்னு நம்ம சொல்ல அதுக்கப்புறம் சரி திருப்பி நடுலலாம் பேச ஆரம்பிச்சிடறேன். எப்படி பண்ணலாம், ஆடிஷன் பண்ணலாமா, யூடியூப்பில் அப்லோட் பண்ணலாமா, என்ன பண்ணலாம் அப்படின்னு கேட்டுக்கிறேன். ஐ சுமோ ரெஸ்லிங் இதில் போய் கலந்துக்கலாம்ப்பா சம் ஐடியா அப்படின்னு நம்மளால் சொல்லிட்டு போகிறேன். அப்படியே ரெஸ்லிங் போய் பார்த்தா அவன் தோலை உரிச்சு தொடல போட்டுக்கிறீக்கா, ஒரு பொபலை அடிக்கிறா பாருக்கா அடி, ஐயா ஐயா ஏரியா சண்டையோட மோசம். அதுக்கப்புறம் பேர போகிறாங்க அந்த இதோ மேட்சோட பேரா ஒரு ஷார்ட் பர்சன் அப்படின்னு நான் நம்மளுக்கு பிடிக்க தெரியல. ஆனால் அங்கே போனேன், ஆ இங்கே ஒரு ஸ்பைடரும் இருக்குது அதுவும் சண்டை போட போகுது அப்படின்னு ஒரு போய் தவள் கொடுத்துக்கிட்டு இருக்கேன். நம்மளால் போஸ்டெல்லாம் கொடுத்துக்கிட்டு ஆனால் என்ன அடி வாங்க போகிறானோ தெரியல. ஆ உங்களுக்கு எதாவது பண்ண முடிஞ்சால் காட்டுங்க ஸ்பைடர் அப்படின்னு அங்கே கேமராமேன் கேட்டேன். கூச்சமாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு என்னென்ன செப்பெலாம் பண்ணி கட்டுறான் பாருங்கள், குரங்கு வித்தையெல்லாம் பண்ணி கட்டிக்கிட்டு இருக்கானா. அதுக்கப்புறம் சரி மொத்தம் ஃபைவ் ஸ்டெப்ஸ் இருக்குது, அதில் நான் என்ன பண்ண பார்த்த போகிறேன் எனக்கே தெரியல அப்படின்னு அங்கே வந்து பேசிக்கிட்டேன். அங்கே ஒருத்தவங்க எல்லாத்தையும் தூக்கி போட்டு முடிச்சு எலும்பெல்லாம் முடிச்சு ஏழை கத்திக்கிட்டிருக்கேன். சோ இதோட மோசமாகத்தை ஏய் போடு போடு அப்படின்னு கத்திக்கிட்டிருக்கேன். தடி மாடு சைஸில் எத்தனை மாட்டே திம்பானோ தெரியல. அதுக்கப்புறம் கேமராவை பார்த்தா கேமராவை உடச்சிருக்கிறான், இவன் கூட தான் ஃபைட் பண்ணுமோ அப்படின்னு நம்மளால் கொஞ்சம் ஜர்க் அடிக்கிறான். அதுக்கப்புறம் பார்த்தா ஸ்பைடர்மேன் போனஸாவா அப்படின்னு போட்டிருக்கான். என் பேரப்பாரு போனஸாவா சானாசாவான்னு. சரி அஞ்சு ஃபைவ் ஸ்டெப் ஃபைவ் ஸ்டெப் அதுலேயும் ஒரு ஃபைவ் ஸ்டெப் இருக்கா அப்படின்னு கேமராமேன் கேட்க அங்கே ஒரு திருட்டு போய் திருட்டிட்டு ஓடுறேன். இப்போ போலீஸ்கார் டே பிடிக்க மாட்டியாடா ஐயோ ராஸ்கல் அப்படின்னு கேட்க, எனக்கு மேட்ச்க்கு டைம் ஆச்சு நான் மேட்ச்க்கு போயணும் எல்லாத்தையும் அசத்த போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு போகிறேன். அவன் தடிமாடு சைஸில் ஏன்னு கத்திக்கிட்டே வரேன். அப்போ நம்மளுக்கும் அவனுக்கும் ஹைட்டை வச்சு பார்த்தா அவன் சிங்க சைஸ் யானை சைஸில் இருக்கான், இவன் நம்மளால் மிதிக்கிற எலி சைஸில் இருக்காடா அப்போ பார்த்தா. அதுக்கப்புறம் நான் சரி பேசிகிட்டு இருக்கேன் எப்போ இப்போ நான் ஆச்சு பிடிக்கலாம் பிரேக்கரை தக்கப்படி முடியும். ஆ அதுக்குள்ளே அவன் பேசிக்கிட்டு இருக்க சாக்கில் அவனை தூக்கி போட்டுருவேன். அப்போ எல்லோரும் அக்க உட்காந்துச்சிருக்கிறாங்க, வாய்க்குள்ளே 10,000 ஈ போயிட்டு திருப்பி ரிட்டர்ன் வரலாம் போல் அப்படி சிரிக்கிறாங்க. அதுக்கப்புறம் நம்மளால் அவன் முதுகு மேலாம் அறிகிட்டு இப்போ பாருறா குரங்கு வித்தை இங்கே பாரு மங்கி மங்கி டான்ஸ் மங்கி டான்ஸ் பார்க்குறியா மங்கி டான்ஸ் அப்படின்ட்டு எல்லா டான்ஸும் போட்டுக்கிட்டு அவனை கொஞ்சம் கதிகலங்க வைக்கிறான், அவனை கொஞ்சம் ஜெரிக்க அடிக்க ஆரம்பிக்கிறான். அதுக்கப்புறம் ஒன் டச்சில் சாச்சிடுறேன். அதுக்கப்புறம் அவனை கிருகிருன்னு சுற்றி யார் ஆயுவேன் நம்ம அவனுக்கே ஜெர்க்கடிக்கிட்டா அப்போ இந்தாக்க நீங்கள் விண்ணாயிட்டி எனக்கு எதாவது ப்ரைஸ் இருக்கா அப்படின்னு நம்மளும் கேட்க, இந்த ப்ரைஸ் எடுத்துகிட்டு வராங்க அப்படின்னு சொல்லிட்டு ஏதோ ஒரு தகு ட்ராஃபியை கொடுத்து விட்றாங்க. சும்மா ரெஸ்லிங் ட்ராஃபியாமா அதுக்கும் நம்மளால் லெசன் எடுக்க ஆரம்பிச்சிடறேன். இது மொத்தம் மூணு லெசனில் எடுத்து மூணு இரும்பில் செஞ்சுருக்கு, அந்த இரும்பில் செஞ்சுருக்கு, இந்த மெட்டலில் செஞ்சுருக்கு, அந்த மூணு மெட்டலில் யூஸ் பண்ணியிருக்காங்க, ஆசிட் யூஸ் பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லியிருக்கேன். நம்ம இப்போ அவரோட அங்கிள் பெண்ணை கட்டுறாங்க. இந்த இது நம்ம வந்து ரொம்ப சீரியஸானு, ஆனால் நம்ம காமெடியாக பேசலாம்னா சீரியஸாக பண்ணுவோம். அப்படியே ஒரு புல்லட் தொலைச்சிக்கிட்டு வருது அங்கே போலீஸ்லாம், ஆ தனிங்க தனிங்க எந்த இடத்துல தான் வந்தான் அப்படின்னு நம்ம போலீஸெல்லாம் சொல்லிகிட்டு இருக்கேன். நம்ம அந்த ஒரு நாள் அந்த ஒரு நாள் நைட்டு அங்கே தான் இவங்க அங்கிள் பெண்ணோட வாழ்க்கையே முடிஞ்ச நாள் அப்படின்னு நம்ம ஆள் சொல்லிகிட்டு இருக்காங்க. போலீஸ் காரங்கலாம் உருவிப்பா ஸ்பீடாக காரத்துட்டு பிச்சுக்கிட்டு போயிருப்பாங்க. அதுக்குள்ளே நம்மால் அந்த இடத்துக்கு போய் போய் உட்காந்துக்கிட்டேன். அதுக்கப்புறம் அங்கே போகலாம் அவனோ நம்மளுக்கு கம்பெனி எப்பயும் திருடுறக்கு சகோதரி மாதிரி நீ எதுக்கடா இங்கே வந்த அப்படின்னு கேட்குறியான். தோலை உரிக்கிறக்களா வழிவாங்க அப்படின்னு சொல்லிட்டு
அம்மாளுக்கும் அவனுக்கும் சரியான சண்டை, ஆனால் அம்மாள் தான் சம பலமாச்சு. அதனால் அவன் தெரிச்சு ஓடுறாடே, விட்றா விட்றா விட்டுறாடே எல்லாம் அப்படின்னு சொல்லிட்டு ஓடுறேன். ஆனால் அம்மா தூக்கி போட்டு நான் மிதிக்கிறேன், அங்கிள் பேனை கொண்டதுக்காண்டி தெரியல. ஆனால் நம்மளே யாராச்சும் கொண்டாங்கன்னா அப்படி அடிப்போம், இல்லை அடிக்க மாட்டேன் நான் சூப்பர் பல வருவேன். அதனால் கேண்டா கே அப்படி பண்ணேன் எதுக்காண்டி, அப்போ தான் அந்த ஆள் பாக்ஸிங் கோச்சில் இப்படி பண்ணிட்டு போனான் திருடேன். அப்போ கூட அவன் வந்து பிடிக்க மாட்டியாடான்னு கேட்டான்ல. அப்போ நம்ம ஃபேன்ஸுக்கு எனக்கு ஃபேன்ஸு வெயிட் பண்ணுறாங்க அப்படின்னு சொன்னால அந்த தப்பு இப்போ தான் அம்மாளுக்கே புரியுது. ஐயோ நான் தான் நான் தான் நான் தான் புலம்புறேன். இப்போ போகிறாங்க என்ன பிரயோஜனம், அதான் போயிட்டாரே. அதுக்கப்புறம் அவன் அங்கே போயிட்டு என்னை பிடிச்சிக்கோங்க ஸ்பைடர் தான் என்னை காப்பாற்றுங்கன்னு சொல்லலாம். போலீஸ் அவனை பிடிச்சிட்டு போயிடுது. தலைவர் ஜெயிலில் போய் வச்சா நம்மளால் திருப்பி வீடியோ எடுக்க ஆரம்பிக்கிறான். இந்த நாள் திருப்பி நான் ஒரு இதாக மாற்றிக்கணும், எனக்கு கிடச்ச பவர் வச்சு நான் அந்த இதை காப்பாற்றணும்னு தான் சொன்னேன். எங்கள் அங்கிள் பென் மாதிரி எனக்காண்டி வேலை செய்யணும், இந்த ஊருக்காண்டி வேலை செய்ய போகிறேன். இவன் நம்மளால் ட்ரெஸ்ஸை கிழிச்சிட்டு ஒரு புது சூட் எடுத்து செஞ்சு மாட்டிக்கிறான். மாட்டிக்கிட்டு இனிமேல் நான் ஒரு ஹீரோவாக பார்க்க வரீங்க என்ன எல்லோரும் அப்படின்னு சொல்லிட்டு நம்மால் பச்சை பச்சை ஸ்விம் பண்ணிக்கிட்டு சூப்பராக போகிறான். அதோட ஸ்விம் பண்ணிக்கிட்டு சூப்பராக போகிறதோட இந்த எபிசோடுக்கு எண்டு கார்டு போட்டு முடிக்கிறாங்க.